அனைவருக்கும் வணக்கம். இது உங்க சகோதரி பூங்கோதை பசுபதி. இன்னைக்கு வந்து சூப்பரான பொங்கல் திருநாள் தாங்க. செம்மையா வந்து எல்லாருமே நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. நாங்களுமே ரொம்ப ஒரு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபம் ஏற்றி தேங்காய் பழம் எல்லாம் வச்சு வாங்கி வந்த காய்கறி மளிகை ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து பொங்கல் லெட்டருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொங்கல் பானை வந்து ரெடியாக வச்சுருந்தோம். அது வந்து சர்க்கரை பொங்கலுக்கு இது எல்லாமே டெக்கரேட் பண்ணது வந்து நம்ம குட்டீஸ் தான். இந்த கோலம் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள், நைட்டே போட்டு வச்சது. ஸோ நான் வந்து இந்த கோலம் போட்டிருந்தேன். மற்றபடி குட்டி குட்டி கோலங்கள் படைப்புக்கு எல்லாமே போட்டுது குட்டீஸ் வந்து போட்டாங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வந்து எங்கள் அத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியில் நம்ம வந்து சாம்பார் வைப்போம். அதுக்கு வந்து சாம்பார் அவியல் எல்லாத்துக்குமே வந்து காய் கடகடன்னு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே சேமாக கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே சூப்பராக எண்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பானையில் சர்க்கரை பொங்கலும் ஒரு சைடு வந்து சூப்பராக ரெடியாகி அழகாக பொங்கி வந்துச்சு. அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஒரு சந்தோஷம் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. இந்த பொங்க பானை பொங்கி வர்ற மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷங்கள் இன்பங்கள் ஆரோக்கியம் எல்லாமே பொங்கி வழியணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் நம்ம வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து அந்த கரும்பு எல்லா இடமும் டைப் பண்ணி வைக்கிறது. இங்கே வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லா இடமும் சுற்றி சுற்றி ஒரு இனிப்பான அந்த கரும்பை வைக்கும்போது அனுமன் தான் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோக்குள்ளே க்ளோஸ்அப்பில் போயிடலாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்தது என்னோட பையன் என்னோட வேலை அந்த மாதிரி அவன் தான் அப்படிலாம் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அத்தா பையன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அவனுக்கு ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அவன் வந்து மூத்தாத்தா பையனும் வந்து எல்லாமே அழகாக கவர் பண்ணி சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கான். கோலம் எப்படி இருக்குன்னு மறுபடியும் சொல்லுங்கள். ஒரு கண்டிப்பாக வருடம் வருடம் வந்து அதை நம்ம என்ஜாய் பண்ணி அந்த கலர்ஸை பார்த்துட்டு நம்மளோட அந்த ஒரு பிஸியான லைஃப்பில் இருந்து நம்ம வெளியே வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியாக எல்லாருமே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மனம் வந்து அவ்வளோ ஒரு நிறைவு பெறுங்க. என் பையன் தான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம பிஸியாக இருப்பேன் இல்லையா. ஸோ நான் வந்து உட்காந்து காய் கட் பண்ணி நம்ம சாம்பார் அவியலெல்லாம் ரெடி பண்ணிடலான்னு கடக்க தான் நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அவன் வந்து எதையும் சேர்த்து வீடியோ எடுப்பேம்மா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தா நம்ம ஏன்னா சாமி கும்பிட்ற நேரம் தான் நம்ம சாரீலாம் வியர் பண்ணிட்டு வருவோம் இல்லையாங்க. ஸோ இப்போ எல்லா ஒர்க்கையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இனி வீட்டில் பூஜையெல்லாம் வைக்கிறக்காக எல்லாருமே வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. காஸ்ட்யூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆராக்குட்டி ரொம்ப எக்ஸைட்டடாக ரெடி பண்ணியிருந்தேன், என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கம்பன்சேஷனில் வந்து சொல்லுங்கள். சூரிய பகவானுக்கு வந்து சிறப்பாக பூஜை அமைஞ்சுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனி வந்து காக்கைக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை அறையில் வந்து பூஜை வைக்கிறது வந்து வழக்கங்க. ஸோ அதே மாதிரி காக்கைக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சு ஒரு ஒரு சைட்லேயும் போய் வச்சுட்டு வருவாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கொண்டு போனாங்க, ஒரு சைடு ஆறாக நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணி அவள் வாங்கிட்டு போனாள் பாருங்கள். Thank you.
சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லாமே வந்து நீட்டாக கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணது வந்து ஆராதனை தாங்க. நம்ம வந்து வெளியே எல்லா ஒர்க்குமே நம்மளுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ குட்டீஸ்க்கும் வந்து இப்போவே எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து பண்ணும்போது வந்து அவங்களும் அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுற அளவுக்கு நம்ம அதை நம்ம செஞ்சு அதை பார்த்து அவங்க வளர்ந்து செய்யும் போது வந்து அவங்களுக்கு என்றைக்குமே மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு விஷயமாக இருக்கும், என்றைக்கும் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க. ஸோ சிறப்பாக வீட்டுக்குள்ளேயும் வந்து நம்ம சமைச்ச சாப்பாடு சர்க்கரை பொங்கல் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து சுவாமியும் கும்பிட்டுட்டு இனி வந்து நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம ஊர் அம்மன் கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து பூஜை பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அங்கேயும் வந்து நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடலாம். சூப்பராக கோயிலையும் வந்து சூப்பராக வந்து பூஜை கலந்துக்கிட்டோங்க. ஸோ அத்தா பசங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து சூப்பராக சுவாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கும் வந்து எல்லாமே சூப்பராக கலந்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் பழங்கள் அது போக வந்து கரும்பு எல்லாமே கொடுப்பாங்க கோயிலில். பிரசாதம் வாங்கி ஹஸ்பண்டை வந்து கொடுத்துட்டு நான் அனுமந்த ஆராதனை மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து கோயில் திருவிழா வருதுங்க. அந்த திருவிழாக்காக நாங்கள் வந்து எல்லாருமே காப்பு கட்டியாச்சு. இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயில் திருவிழாவுக்கு காலும் நட்டிடுவாங்க, எல்லாரும் அவங்களோட விரதத்தையும் இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே வந்து எங்களுக்கு கோயிலில் கொடுத்த கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். அத்தை இப்போ தான் கோயில் போயிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் நாங்கள் சாமி கும்பிடும் போது எடுத்த வீடியோவில் அத்தை ஆப்சண்ட். அப்படி தானே அத்தை கையில் பிடிச்ச முடியாது, கையில் பிடிச்ச முடியாது. பொங்கல் பூ அத்தை வந்த அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டவங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அத்தா பசங்களும் ரெண்டாவது எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே நம்புகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறைவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி வந்து எல்லார் வீட்லேயும் வந்து நிறைவாக நிறையா வந்து பொங்கி வழியணும் அப்படின்னு இறைவனிடம் வந்து நான் பிரார்த்திச்சுக்கிறேங்க.